ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி சமையல். இன்றைக்கி ஃபேமிலி சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ட்ராகன் சிக்கன் தாங்க. இந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம ஃபேமிலி சமையலில் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை செஞ்சது என்னுடைய தங்கச்சி ஷாலு தாங்க. ரெசிபியோட நேம் செட்டிநாடு ட்ராகன் சிக்கன் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆனியன், டொமேட்டோ பியூரி, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சாசஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், மைதா ஃப்ளார், சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளார். இப்போ ஒரு பவுலில் சிக்கன் 1/2 kg எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்துக்கோங்க, அதில் 1 egg ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணோன்னே அதில் இப்போது நம்ம 1 spoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 spoon மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 spoon பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 spoon கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் ஃப்ளோர் வந்து 2 spoon ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கிறதுனால நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க 1 spoon. சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சாஸையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் 1 spoon ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கலந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ இந்த மாவு மிளகாத்தூள் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை கொஞ்சமாக அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் முடித்தோன்னே அதை டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1 hour வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே வருது. நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வாங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னே அதை எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு தனியாக ஒரு கடாய் வச்சு அதில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டோன்னே நல்லா ஆனியன் ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஆனியனை. இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருந்த புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தாங்க வாசனையாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சி பேஸ்டாட்டம் வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணோன்னே நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த டொமேட்டோ பியூரியும் இந்த ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஆயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ நல்லா அது ரெண்டும் மிக்ஸ் ஆனோடனே நல்லா ஆயிலே நல்லா ரெண்டுமே ஜாம் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிக்கிட்டே வருது. நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. நல்லா அந்த ஆனியனும் டொமேட்டோவும் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஃப்ரையை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரை ஆட் பண்ணோன்னே 1 spoon பெப்பர் பவுடரையும் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா இந்த சிக்கன் ஃப்ரை, ஆனியன், டொமேட்டோ மசாலா எல்லாம் கலந்துக்கணும். அதனால் நல்லா கலக்கி விடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனும் வதக்கி வச்சுருந்த ஆனியன், டொமேட்டோ பேஸ்ட்
இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாதாங்க அதில் ஒரு டேஸ்ட்டே வரும். அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பெப்பரையும் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் போய் செட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா எல்லா இடத்துலையுமே அந்த மசாலாலாம் பரவிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம டிராகன் சில்லி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அசத்துங்க. டிராகன் சில்லி சிக்கன் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மெத்தட்லேயே நம்ம செஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபி ஃபேமிலி சமையலில் பிடிச்சிருந்தா ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.